गुड मॉर्निंग स्टूडेंट्स இன்னைக்கு நாம 5th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் பார்க்க போறோம் 5th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல நாம என்ன டாபிக் பார்க்கறோம் யூனிட் 4 மெஷர்மென்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம யூனிட் 3 வரைக்கும் நாம பார்த்திருக்கோமா யூனிட் 3ல ஒரு எக்ஸாம் யூனிட் 3 வரைக்கும் எக்ஸாம் ரைட் பண்ணிருக்கோம் சோ இப்ப யூனிட் 4ல வந்து மெஷர்மென்ட்ல ஒரு டாபிக் பார்க்கறோம் மெஷர்மென்ட் அப்படினா என்னது அளவைகள் மெஷர்மென்ட்னா அளவைகள் தமிழ் மீனிங் வந்து அளவைகள் ஓகேவா என்னென்னலாம் நாம அளப்போம் அப்படினு பார்த்தோம்னா வீட்ல நாம எல்லாருமே அம்மா பால் வாங்குவாங்க அதெல்லாம் நாம எப்படி அளப்போம் லிட்டர் அதெல்லாம் எப்படி அளப்போம் லிட்டர் லிட்டர் அப்படிங்கறத வந்து நாம எல் அப்படிங்கற மாதிரி சிம்பல் குறிக்கலாம் நெக்ஸ்ட் வேற என்னலாம் அளக்கலாம் மீட்டர் நெக்ஸ்ட் மீட்டர் மீட்டர்ங்கறத எம் சிம்பல்ல குறிக்கலாம் நெக்ஸ்ட் நாம ஹைட் எப்படி குறிப்போம் சென்டிமீட்டர் ஓகேவா இந்த மாதிரி சின்ன சின்ன அளவுகள் இதெல்லாம்மே என்னது மெஷர்மென்ட் இதெல்லாம் அளவுகள் இதெல்லாம் நாம என்னன்னு சொல்றாங்க சேர்த்து மெஷர்மென்ட் ஓகேவா நெக்ஸ்ட் மெஷர்மென்ட் ஒரு லெந்த் கொடுத்திருக்காங்க இன்டரோ இன்ட்ரோ இன் டே டு டே லைஃப் வி ஆர் மெஷரிங் many small things by standard and non standard units but how can we measure the distance distance நாம எப்படி மெஷர் பண்ணுவோம் கிலோமீட்டர் distance நாம எப்படி மெஷர் பண்ணுவோம் கிலோமீட்டர் கிலோமீட்டர km அப்படினு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க இப்போ நம்ம 4 மெஷர்மென்ட் இருக்கு 4 மெஷர்மென்ட் மட்டும் தான் நாம இந்த டாபிக்ல பார்க்க போறோம் என்னென்ன அப்படினு பார்த்தா மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் இந்த 4 டாபிக் தான் நாம பார்க்க போறோம் என்னென்ன அப்படினு பார்த்தா மில்லிமீட்டர் மில்லிமீட்டர்னா ரொம்ப ஸ்மால் சைஸ்ல இருக்குறது தான் நாம மில்லிமீட்டர் அப்படினு சொல்றோம் சென்டிமீட்டர் அப்படினா அதை விட கொஞ்சம் பெரியது அதான் நாம என்ன சொல்றோம் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர விட கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நாம என்ன சொல்றோம் சென்டிமீட்டர் थर्ड ஒன் வந்து மீட்டர் थर्ड ஒன் வந்து மீட்டர் फोर्थ ஒன் வந்து கிலோமீட்டர் फोर्थ ஒன் வந்து என்னது கிலோமீட்டர் இது எல்லாத்துக்குமே ஷார்ட் ஃபார்ம் மில்லிமீட்டருக்கு WM ஃபர்ஸ்ட் M கேபிடல் M செகண்ட் M ஸ்மால் M சென்டிமீட்டருக்கு வந்து CM थर्ड वन मीटर को बंदे यम, फोर्थ वन किलोमीटर को बंदे किल के यम, ओके बा इंदर फोर मेशरमेंट अदा हमारी बा इलाबरेटा पाको काम, ओके बा फर्स्ट वन मिलीमीटर, सेकेंड वन सेंटीमीटर, थर्ड वन मीटर, फोर्थ वन किलोमीटर, मिलीमीटर, मिलीमीटर इस द स्मॉलर यूनिट ऑफ लेंथ, या मिलीमीटर इज अबाउट द थिकनेस ऑफ ए प्लास्टिक आईडी कार्ड or about the thickness of 10 sheets of paper on top of the each other millimeter nala enna solirukom small size adha thickness eppadi irukumna romba light ah irukum id card la paathina adha thickness eppadi irukum romba light ah irukum nammoda bench vera edha romba thickness irukradha paathina adha book indha book la evlo thickness irukku ana thickness adha book la evlo papers idha paathina evlo light ah irukku idha nadha millimeter adhukku example solranga नेक्स्ट इज सेंटीमीटर सेंटीमीटर வந்து யா finger length is above 1 சென்டிமீட்டர் finger length நாம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படினா இந்த finger length இருக்குல இத வந்து நாம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படினா சென்டிமீட்டர்ல we can use millimeters or centimeters to measure how tall we are நாம எப்படி நம்ம height மெஷர் பண்ணுவோம் சென்டிமீட்டர்ல நம்ம டாலரா இருக்கோமா இல்ல ஷார்ட்டா இருக்கோமா இதெல்லாம் நாம எப்படி மெஷர் பண்ணுவோம் சென்டிமீட்டர்ல தான் மெஷர் பண்ணுவோம் for example அதுக்கு வந்து நம்ம ஹைட் சொல்லிக்கலாம் சென்டிமீட்டருக்கு थर्ड ஒன் வந்து மீட்டர் a meter is equal to 100 centimeters a length of meter is about 1 meter meters are used to measure the length of house நம்ம ground இதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ற திங்ஸ் நம்ம வீடா இருக்கட்டும் ground-ஆ இருக்கட்டும் எனி ஒன் place-ஆ இருக்கட்டும் அதெல்லாம் நாம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா மீட்டர்ல தான் மெஷர் பண்ணுவோம் so for example மீட்டருக்கு வந்து நம்ம நாம இருக்கிற இடத்தை சொல்லிக்கலாம் மீட்டர்ல 1 மீட்டர் இஸ் அப்ராக்ஸிமேட்லி தி லெந்த் फ्रॉम யுவர் ஷோல்டர் டு யுவர் finger tips a meter is also approximately the distance of one large step or jump next kilometer next என்னது kilometer kilometerனால நமக்கு distance தான் நாம சொல்ல முடியும் நம்ம வீட்டுக்கு நம்ம ஸ்கூலுக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு பர்టిక్యులர் பிளேஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் நாம என்ன சொல்றோம் கிலோமீட்டர் ஓகேவா இந்த நாலையுமே நம்ம இப்ப இதுக்கு மூலமா சம்ஸ் பார்க்கலாம்
நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க சென்டிமீட்டர் क्वेश्चन கொடுத்துட்டாங்க நமக்கு எப்படி கன்வர்ட் பண்ண சொல்லிருக்காங்க மில்லிமீட்டர் சென்டிமீட்டர்ல கொடுத்து மில்லிமீட்டர் சோ நாம என்ன பண்ணனும் மல்டிப்ளிகேஷன் பண்ணனும் சென்டிமீட்டர்ல கொடுத்து மில்லிமீட்டர்ல சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணனும் ஃபார்முலா வந்து என்னன்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர் இதுதான் ஃபார்முலா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர் ஓகேவா இப்போ நமக்கு 70 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க சோ நம்ம 70 ஈக்குவல் சரி 70 என்ன பண்ணனும் நம்ம சென்டில இருந்து மில்லிக்கு மாத்தணும்னா இன்டு 10 சோ 70 இன்டு 10 700 நாம என்ன சேஞ்ச் பண்ணிப்போம் மில்லி மீட்டர் புரியுதா சார் கன்வர்ட் இன்டு மில்லிமீட்டர் சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து சென்டிமீட்டர் போஷன் நம்ம சென்டிமீட்டர்ல இருந்து மில்லிமீட்டர் தொலைவுல நம்ம சேஞ்ச் பண்ணனும்னா 10 ஆல் மல்டிப்ளை பண்ணனும் சோ 70 * 10 700 மில்லிமீட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த சிம்பல் கொடுத்துறோம் ஓகேவா நெக்ஸ்ட் கன்வர்ட் இன்டு சென்டிமீட்டர் இப்போ நம்ம கன்வர்ட் இன்டு மில்லிமீட்டர்ஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட் கன்வர்ட் இன்டு சென்டிமீட்டர்ஸ் கன்வர்ட் இன்டு சென்டிமீட்டர்ஸ் கன்வர்ட் இன்டு சென்டிமீட்டர்ஸ் பார்ப்போம் நமக்கு என்ன கொடுத்தாங்க மீட்டர்ல கொடுத்தாங்களா 5 மீட்டர் 5 மீட்டர் ஓகேவா கன்வர்ட் இன்டு சென்டிமீட்டர் மீட்டர்ல கொடுத்திருக்காங்க நாம கன்வர்ட் இன்டு சென்டிமீட்டர்ல சேஞ்ச் பண்ணனும் நாம என்ன பண்ணனும் 5 மீட்டர் ஈக்குவல் டு 5 இன்டு 100 ஆல மல்டிப்ளை பண்ணனும் 500 என்ன பண்ண நாம சேஞ்ச் பண்ணிக்கணும் சென்டிமீட்டர் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் தான் ஃபார்முலா எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்கு 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் சோ 100 ஆல மீட்டர வந்து மல்டிப்ளை பண்ணா 500 சென்டிமீட்டர் ஓகேவா மீட்டர்ல இருந்து நம்ம சென்டிமீட்டர்ல மாத்தணும்னாலே நாம என்ன பண்ணனும் மல்டிப்ளிகேஷன் ஓகே நெக்ஸ்ட் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம 100 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு சென்டிமீட்டர் கன்வர்ட் எதில பண்ண சொல்லிருக்காங்களோ அந்த சிம்பல் சென்டிமீட்டர் கொடுத்து ஓகேவா நெக்ஸ்ட் நமக்கு வர்க் புக் சம்ஸ் பார்க்கலாம் வொர்க் புக்ல பாருங்க யூனிட் 5 மெஷர்மென்ட் யூனிட் 5 மெஷர்மென்ட்ல எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க நம்ம அதை வந்து கன்வர்ட் இன்டு சென்டிமீட்டர் அப்படி கொடுத்துக்கலாம் சரியா கன்வர்ட் இன்டு சென்டிமீட்டர் அப்படிங்கறத சேஞ்ச் பண்ணிக்கலாம் எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங்ன்றத வந்து கன்வர்ட் இன்டு அப்படிங்கறத சேஞ்ச் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா 7 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 7 மீட்டர் கொடுத்திருக்காங்க நமக்கு மீட்டர் பொசிஷன் கொடுத்திருக்காங்க மீட்டர்ல தான் கொடுத்திருக்காங்க நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டரா இதான் ஃபார்முலா இதான் என்னது ஃபார்முலா மீட்டருக்கு ஃபார்முலா என்னது 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் சோ நம்ம மீட்டரை வந்து கன்வர்ட் பண்றோம் சென்டிமீட்டருக்கு கன்வர்ட் பண்றோம் சோ 7 into 100 7 into 100 700 என்ன சிம்பல் பண்ணோம் சென்டிமீட்டர் இந்த மாதிரி நம்ம இங்க மீட்டர் கொடுத்துட்டாங்க சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க இந்த சென்டிமீட்டர் போஷனை நம்ம ஒண்ணு பண்ண தேவையில்லை மீட்டர் போஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் சென்டிமீட்டரா சேஞ்ச் பண்ணனும் சோ நம்ம என்ன பண்ணனும் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் இந்த ஃபார்முலாவை நீ மறக்கவே கூடாது மீட்டரை வந்து சென்டிமீட்டரா சேஞ்ச் பண்ணனும்னா 100 ஆல நம்ம என்ன பண்ணனும் மல்டிப்ளை பண்ணனும் சோ 4 into 100 4 into 100 400 இதை சேஞ்ச் பண்ணியாச்சு சோ 400 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர்
இந்த மாதிரி இந்த பொசிஷனை நீ சேஞ்ச் பண்ணிருப்பியா இந்த பேஜ கன்வர்ட் இன்டு சென்டிமீட்டர் ரைட் பண்ணிருப்பியா நெக்ஸ்ட் பார்த்தீனா கன்வர்ட் இன்டு மீட்டர் நெக்ஸ்ட் என்னது கன்வர்ட் இன்டு மீட்டர் நெக்ஸ்ட் டைட்டில் எப்படி மாத்திக்கணும் நீ அவங்க கொடுத்திருக்கிறது வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க நீ எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும் கன்வர்ட் இன்டு மீட்டர் ஓகேவா அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படியே ரிவர்ஸ்ல 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் ஓகேவா 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் நமக்கு வந்து நெக்ஸ்ட் பாத்தீனா चेंज பண்ணனும் பா கன்வர்ட் இன்டு மீட்டர் டெசிமல் சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க நாம என்ன பண்ணனும் இது வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல போகுது ரிவர்ஸ் ஆர்டர்ல போச்சுனா நாம என்ன பண்ணனும் டிவிஷன் தானே பண்ணனும் ரிவர்ஸ் ஆர்டர்ல போனா நாம என்ன பண்ணனும் டிவிஷன் தானே பண்ணனும் சோ 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர் சாரி 1 மீட்டர் சோ 500 டிவிஷன் அந்த சென்டிமீட்டர் போஷன் வந்து டிவிஷன் போஷனுக்கு வந்துரும் சோ நாம கிராஸ் ஓவர் பண்ண 2 0 க்கு 2 0 அடி ஆயிரும் 5 மீட்டர் नेक्स्ट इज 700 सेंटीमीटर सो 100 सेंटीमीटर इक्वल टू 1 मीटर सो இது வந்து 700 டிவிஷன் 1000 इक्वल टू 7 மீட்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு போஷனையுமே நம்ம டிவிஷன் பண்ணனும் 100 ஆல டிவிஷன் பண்ணனும் சென்டிமீட்டரை நம்ம மீட்டரால சேஞ்ச் பண்றனால ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீனா கன்வர்ட் இன்டு மீட்டர்ஸ் நெக்ஸ்ட் என்னது கன்வர்ட் இன்டு மீட்டர்ஸ் मल्टिप्लिकेशन என்னது 7000 எதெல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க மீட்டர்ல சோ 7000 மீட்டர் ஓகேவா சோ கிலோமீட்டரை மீட்டரா சேஞ்ச் பண்ணனும்னா நம்ம 1000 ஆல கொடுத்திருக்கிற வேல்யூஸ வந்து மல்டிப்ளை பண்ணனும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இந்த ஹாஃப் ஹாஃப்ன்றதுல வந்து நம்ம என்ன பண்ணனும் 26 1.5 கிலோமீட்டர்ஸ் அப்படி கொடுத்திருக்காங்க இத வந்து நம்ம என்ன போஷனா எடுத்துக்கலாம் 50 இத வந்து நம்ம என்னவா எடுத்துக்கலாம் 50 சோ 26 இந்த 26 ஆ இந்த 50 ஐ எந்த சேஞ்சஸும் பண்ணவேனாம் இந்த 26 ஐ மட்டும் நீ மல்டிப்ளை பண்ணு ஓகேவா நெக்ஸ்ட் அந்த ஹாஃப் அப்படியே நீ யூஸ் பண்ணிக்க அப்படியே நீ ஹாஃப் கிலோமீட்டர் அப்படிங்கறத அப்படியே நீ போடுங்க இந்த 7 ஐ மட்டும் நீ சேஞ்ச் பண்ண 9 26 28 இந்த போஷனை மட்டும் நீ சேஞ்ச் பண்ணா போதும் நெக்ஸ்ட் கன்வர்ட் இன்டு கிலோமீட்டர் கன்வர்ட் இன்டு கிலோமீட்டர் மீட்டர்ல இருந்து கிலோமீட்டருக்கு நமக்கு சின்னதுல இருந்து கீழ இருந்து மேல போணும்னா நம்ம என்ன பண்ணணும் டிவிஷன் சோ டிவிஷன் பண்ணனும் டிவிஷன் 1000 சோ மீட்டர்ல இருந்து நம்ம கிலோமீட்டருக்கு போறோம் ஃபார்முலா என்னது 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் சோ ஓகேவா இந்த போஷன் இப்போ 55000 க்கு வந்து டிவிஷன் ஆஃப் 1000 இத வந்து நம்ம டிவிஷன் பண்ணனும் இப்போ 4000 फार्मूला என்ன 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டிவிஷன் ஆஃப் 1000 30 க்கு 30 அடி ஆயிரும் கிராஸ் அவுட் பண்ணிருங்க பேலன்ஸ் 4 என்ன நம்ம சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க கிலோமீட்டர் சோ அது என்ன சிம்பல் 4 கிலோமீட்டர் ஓகேவா Next, find the sum of the following. Next, another find the sum of the following. 6 meter 48 centimeter 18 meter 60 centimeter. So, नमक पास्टी इन्ना कुंठित कांगा meter centimeter. रेंडु पोषण कुंठित कांगा. अरे रेंडे इमे मेन ऐडिक्ट क्या? Meter centimeter. तानी तानी आप फिर चुए राइट पनी का. Meter पोषण ले इन्ना कुंठित कांगा 6. Centimeter ला 48. Next meter ला 18. Next सेंटीमीटर ला 60, सो इधर अपनी ये निकली लपोटे डायरेक्ट ऐड पनी कर, 8, 10, 0, बैलेंस, सेंटीमीटर पोजीशन ना अपने नहीं राइट पनी रो, इधर ला बैलेंस कौन कोई नहीं एंगल सेकर करा दे मीटर ला जॉइन पन्ना कोडा दे, सेंटीमीटर पोजीशन ला ये भी और टू डिजिट नंबर बंदा रहे, थ्री डिजिट नंबर बंदा लो अंगे ये ना नहीं राइट पना
சென்டிமீட்டர் போஷன்ல என்ன பேலன்ஸ் நம்பர் வந்தாலும் நீ மீட்டருக்கு கொண்டு போக கூடாது. நெக்ஸ்ட் 6+8 இங்க ஆட் பண்ணி நீங்க பேலன்ஸ் ஏதும் நம்பர்ஸ் வந்துச்சுனா நீ இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். 6+8 9 10 11 12 13 14 சோ 14ல 4 மட்டும் இங்க நீ ஆட் பண்ணிட்டு பேலன்ஸ் 1 இங்க ஆட் பண்ணிக்கற. 1+1 2. ஓகேவா? இந்த மாதிரி நீ இந்த அடிஷன் அடிஷன் நார்மல் அடிஷன் தான். மீட்டர் பொசிஷனுக்கு நேரா மீட்டர்ல உள்ள நம்பர்ஸ், சென்டிமீட்டருக்கு நேரா சென்டிமீட்டர் நம்பர்ஸ். கவனமா பாத்துக்க. நெக்ஸ்ட்ல வந்து கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க. சோ இதுல எந்த சென்ஸும் கிடையாது. மீட்டருக்கு பதிலா கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க. மீட்டர் பொசிஷன்ல தனியா கொடுத்திருக்காங்க. நீ கவனமா அங்க கொடுத்திருக்கிற மெஷர்மெண்ட்டை மட்டும் தனியா எடுத்து எழுதிரு. கிலோமீட்டர் மீட்டர். சோ கிலோமீட்டருக்கு பக்கத்துல என்ன நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்களோ அது, மீட்டருக்கு பக்கத்துல என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அந்த வேல்யூ. ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் மீன்ஸ் subtraction. Difference means subtraction. So இங்கேயும் நம்ம நார்மலா subtraction தான் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா நம்ம மீட்டர் சென்டிமீட்டர் அப்படிங்கற பொசிஷனை பிரிச்சுக்கிட்டு மீட்டர்ல 48 சென்டிமீட்டர்ல 60 நெக்ஸ்ட் மீட்டர்ல 28 சென்டிமீட்டர்ல 20 டைரக்டா நீ என்ன பண்ண போற subtraction பண்ண போற. ஓகேவா? சென்டிமீட்டர் போஷன் மீட்டர் போஷன் 0 6 minus 2 4 8 minus 8 0 4 minus 2 2. So நீ எப்படி ரைட் பண்ணுவ? 20 மீட்டர் 40 சென்டிமீட்டர் the answer. இதான் answer. ஓகேவா? இதே மாதிரி எல்லா சம்ஸ் மே ரைட் பண்ணிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். நீங்க என்ன பண்ண போறீங்க? மீட்டர் சென்டிமீட்டர் போர்ஷன். நீ என்ன டேபிள் கொடுத்திருக்காங்க? 3. நீ நார்மல் மல்டிப்ளிகேஷன் மாதிரியே தான் நீ இதை பண்ண போற. 3 3 2 ஸா 6. 3 1 இஸ் 3. 8 3 ஸா 24. 8 3 ஸா 24. இங்க 2 டிஜிட் இருக்கு. சோ 24 க்கு 4. பேலன்ஸ் 2 நெக்ஸ்ட் நம்பர். 3 2 ஸா 6. 6+2 8. நீங்க எப்படி ரைட் பண்ணனும்? 84 மீட்டர் 36 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன டேபிள் கொடுத்திருக்காங்க? 4. உங்களுக்கு எல்லாமே இங்க வந்து சிம்பிளான டேபிள் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சரி, 50 பேஜ் நம்பர் வரைக்கும் ஹோம்வொர்க் ரைட் பண்ணிரு. டிவிஷன் நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.